அன்பார்ந்த மாணவர்களே அனைவருக்கும் காலை வணக்கம். நம்ம இப்போ பார்க்க போகிற பாடம் வகுப்பு 5 இயல் 3 நேர்மை தந்த பரிசு. நேர்மை தந்த பரிசு. எல்லாரும் போன பாடப்பகுதியை மேமுக்கு எழுதி அனுப்புனீங்களா? ஏதோ 1-2 பிள்ளைகள் மட்டுமே அனுப்புனீங்க. அப்துல் கலாம் பற்றி நீங்கள் படித்தீங்க அப்படிதானே? அந்த பாடப்பகுதியில் உள்ள விடை தருக எல்லாமே எழுதினவங்க, கோம் டெஸ்ட் எழுதினவங்க எல்லாமே என்ன பண்ணணும், மேமோட நம்பருக்கு நீங்கள் என்ன பண்ணணும், அனுப்ப வேண்டும். இந்த பாடப்பகுதியில் நம்ம பார்க்க போகிற பாடப்பகுதி நேர்மை தந்த பரிசு. நேர்மை பாடத்தின் தலைப்பு நேர்மை தந்த பரிசு. கதை பகுதி துணை பாடம் படிக்க போகிறோம். கதை பகுதியை நம்ம இப்போ படிக்க போகிறோம், சரியா? இந்த கதை பகுதியில் ஒரு யார் வர, கூலி தொழிலாளி. கூலி தொழிலாளினா யார், டெய்லி வேலை செய்வாங்க அப்படி தானே, தினம் வேலை செய்து இந்த காசை பெற்றுக்கொள்ளக்கூடியதில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ஆடு மேய்க்கிறவரை பற்றி படிக்க போகிறோம். அவர் எப்படி நேர்மையாக இருந்தார் இருந்தாங்கன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம், சரியா? எல்லாரும் புத்தகத்தை கையில் எடுங்க. எல்லாருமே புத்தகத்தை கையில் எடுங்க. எடுத்தீங்களா? பக்கம் 60, பக்கம் 60, பக்கம் 60 எடுங்க. பக்கம் 60 நம்ம இப்போ வாசிக்க போகிறோம், சரியா? இந்த கதை பகுதியை. இரு மிக பெரிய மலைகளுக்கு இடையில் உள்ள ஒரு வயல்வெளி பகுதியில் குமரன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். அவை அவனது முதலாளியின் ஆடுகள், இவன் ஒரு கூலி தொழிலாளி. அப்போது அந்த வழியாக வண்டியில் கிராமத்து மக்கள் சிலர் வந்தனர். அவர்கள் வண்டியை நிறுத்தி விட்டு இவன் அருகில் வந்தனர். தம்பி, எனக்கு ஓர் ஆடு வேண்டும், உனக்கு ₹2000 பணம் தருகிறேன், ஆட்டை கொடு என கேட்டனர். அதற்கு குமரன், என்னை நம்பி என் முதலாளி இவ்வளவு ஆடுகளை கொடுத்துள்ளார், அவருக்கு என்னால் துரோகம் செய்ய முடியாது என கூறினான். நூற்றுக்கணக்கான ஆடுகளில் ஓர் ஆட்டை எடுத்து கொடுப்பதனால் உன் முதலாளிக்கு என்ன தெரியவா போகிறது? உன் சம்பளம் எவ்வளவு? இந்த வெளியில் இவ்வளவு பாடுபட்டு உன் இந்த வெயிலில் இவ்வளவு பாடுபட்டு உன் முதலாளிக்கு நீ உழைத்து கொடுப்பதனால் உனக்கு அவர் பெரிதாக என்ன கொடுத்துவிட போகிறார், அதனால் இந்த பணத்தை வாங்கி கொண்டு எனக்கு ஓர் ஆட்டை கொடு என்று கேட்டனர். இந்த பாடப்பகுதியில் என்ன பார்க்குறீங்க? ஏதாவது உங்களுக்கு கதை பகுதியில் புரிஞ்சிச்சா? உங்களால் சொல்ல முடியுமா இந்த கதையை? கண்டிப்பாக எல்லாருமே நீங்கள் 5ஆம் வகுப்பு வந்து விட்டீங்க அப்படி தானே? இந்த பகுதியை மேம் சொல்லி கொடுக்கலைனாலும் உங்களுக்கு சொல்ல தெரியும் அப்படி தானே? இந்த பாடப்பகுதியில் எங்கே ஒரு மிகப்பெரிய மலை இருக்குது, அதில் அதுக்கு இடையில் என்ன இருக்குது, ஒரு வயல் பகுதி இருக்குது. அதற்கு இடையில் என்ன இருக்குது, ஒரு வயல்வெளி இருக்குது. அந்த பகுதியில் குமரன் சொல்லிட்டு ஆடுகளை ஒரு மேய்த்து கொண்டு இருந்தார். ஒருவர் என்ன பண்ணுறாரு, ஆடு மேய்த்து கொண்டிருந்தார். அவனோட ஆடா இல்லை, யாரோட ஆடு, அவரோட முதலாளியின் ஆடு. அந்த ஆடுகளை அவர் மேய்த்து கொண்டிருக்கும்போது அந்த வழியாக வண்டியில் கிராமத்து மக்கள் என்ன பண்ணுறாங்களாம், நிறைய பேர் வந்தனர். அவர்கள் வண்டியை நிறுத்தி என்ன விட்டு இவனுக்கு பக்கத்தில் வந்து, தம்பி எனக்கு ஒரு ஆடு வேண்டும், உனக்கு ₹2000 தருகிறேன், ஆட்டை என்ன பண்ணு கொடுத்து விடு, எனக்கு நீ என்ன பண்ணு இந்த ஆட்டை தந்து விடுன்னு சொல்லிட்டு கேட்குறாரு. கேட்ட உடனே அதற்கு குமரன் என்ன பண்ணுறான், என்னை நம்பி எனக்கு முதலாளி இவ்வளோ நிறைய ஆடுகளை என்ன பண்ணியிருக்காரு,
தந்து இருக்காரு. அவருக்கு என்னால் என்ன பண்ண முடியாது? துரோகம் பண்ண முடியாது. அவருக்கு என்னால் என்ன பண்ண முடியாது? துரோகம் பண்ண முடியாது. அப்போ கிராமத்து மக்கள் என்ன சொல்கிறாங்க, நிறைய நூற்று கணக்கான நிறைய நூறுக்கு மேலே ஆடு உங்ககிட்ட இருப்பதுனால நீ ஒரு ஆடை கொடுக்கறதுனால உனக்கு என்னது உன்னோட முதலாளி கண்டுபிடிக்கவா போகிறாங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சொன்ன உடனே உனக்கு சம்பளம் எவ்வளவுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கேட்ட உடனேயே இந்த வெயிலில் நீ இவ்வளவு பாடுபட்டோம், உனக்கு என்னது நீ உழைத்து கொடுப்பதனால உனக்கு அவர் என்னது நிறைய காசு தரவா போகிறாங்க. இந்த பணத்தை நீ என்ன பண்ணு, வாங்கி கொண்டு எனக்கு ஒரு ஆட்டை கொடுன்னு சொல்லிட்டு கேட்டாங்க. சரியா? கேட்டதுக்கு அப்புறமா இனி பக்கம் 61 எடுங்க. குமர் என்னென்ன பண்ண மாட்டான், அந்த ஆடுகளில் ஒன்றை எடுத்து கொடுத்தால நீ என்ன பண்ண மாட்டான், உன்னை முதலாளி என்ன பண்ண மாட்டார், கண்டுபிடிக்க மாட்டாங்க. நீ என்ன பண்ணு, எனக்கு ஒரு ஆட்டை 2000 ரூபாய்க்கு கொடுத்து விடுன்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்போது ஆடு மேய்க்கிற குமரன் என்ன சொல்கிறான், நான் இதில் ஒரு ஆடு கூட உங்களுக்கு என்ன பண்ண மாட்டேன், தர மாட்டேன். அது எனக்கு மனசாட்சி, நமக்குன்னு ஒரு மனசாட்சி உண்டு. அப்படி தானே, இந்த தப்பை பண்ணக்கூடாதுன்னு என்ன பண்ணுவோம், நம்ம மனசில் சொல்லுவோம். சொல்லும்போது மனசு சொல்லும், நீ இந்த தப்பை பண்ணக்கூடாது. அதே போல தான் இந்த குமரனுக்கும் என்ன சொல்கிறான், நான் இந்த தப்பை பண்ண மாட்டேன், நேர்மையுடனும் நிம்மதியாகவும் நான் வாழ விரும்புகிறேன். நீங்கள் இப்போது ஒரு பொருளை அம்மாவுக்கு தெரியாமல் வீட்டில் இருந்து எடுக்கிறீங்க, இல்லை ஸ்கூலில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட இருந்து எடுக்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும்? அந்த பொருளை அவன் தேடும் போதும் மேம்கிட்ட சொல்லும்போது இல்லை அம்மா வீட்டில் தேடும் போது உங்களுக்கு எப்படி இருக்கும்? இந்த பாடப்பகுதியில் என்னது நிம்மதியுடனும் வாழ விரும்புகிறோம் அப்படி சொல்லும்போது நமக்கு என்ன இருக்காது, நிம்மதி இருக்காது. அதே போல் இவர் என்ன பண்ணுறாரு, யாருடைய பதிலையும் இவர் என்ன பண்ணலை, எதிர்பார்க்கலை. தன் கையில் இருந்த ஃபோனில் ஒருத்தங்க என்ன பண்ணுறாங்க, எதேச்சியாக அவர் மேய்ச்சி கொண்டிருந்த ஆட்டுக்குட்டிகளையெல்லாம் என்ன பண்ணுறாரு, வீடியோ எடுக்கிறாரு. எடுக்கும்போது இவர்கள் பேசியதும் அதில் என்ன பண்ணிச்சு, காட்சியாக இருக்குது. பிறகு இவர் என்ன பண்ணுறாரு, நண்பர்கள் இவரோட நண்பர்களுக்கு அனுப்பும்போது இந்த செய்தி என்ன பண்ணுது, ஒருத்தங்க சென்ட் பண்ணி அடுத்தவங்களுக்கு அனுப்பும்போது இந்த செய்தி என்ன பண்ணுது, யாரோட முதலாளியின் செல்ஃபோனுக்கு என்ன பண்ணுது, அது அனுப்பி வைக்கப்படுகிறது. அப்படி இவர் அதை பார்க்கும்போது முதலாளி குமரனின் நேர்மையை பார்க்கும்போது அவருக்கு எப்படி இருக்குது, இவ்வளவு வறுமையிலும் இந்த குமரன் என்ன பண்ணலை, ஒரு பொய்யை கூட இந்த ஒரு ஆடை கூட விற்று காசு எடுக்கலை, அவன் எவ்வளவு உண்மையாக இருக்கிறான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு அலுவலகத்தை, அந்த அவரோட அலுவலகத்திலேயே என்ன பண்ணுறாரு, குமரனுக்கு ஒரு வேலையை கொடுக்குறாரு. கொடுத்து பணி உயர்வும் பதவி உயர்வும் கிடைக்குது. இதே போல் நீங்களும் என்ன பண்ணணும், என்ன பண்ணணும், நீங்கள் எல்லாரும் எந்த இடத்துல நம்ம இருக்கும்போதும் நேர்மையாக இருக்க வேண்டும். நம்ம பக்கம் 61 எடுங்க. அதற்கு மறுபடியும் குமரன் நூற்றுக்கணக்கான ஆடுகளில் ஒன்றை உங்களுக்கு எடுத்து கொடுத்தால் என் முதலாளி பார்க்க மாட்டார்தான், ஆனால் என் மனசாட்சி பார்த்து கொண்டு இருக்கிறது. நான் எப்பொழுதும் நேர்மையுடனும் நிம்மதியுடனும் வாழ விரும்புகிறேன். உங்களுடைய பணம் எனக்கு வேண்டாம், நீங்கள் கிளம்புங்கள் என்று கூறினார். அதை கேட்ட அவர்களும் உன்னிடமிருந்து இப்படி ஒரு பதிலை நாங்கள் எதிர்பார்க்கவில்லை என்று கூறி அங்கிருந்து கிளம்பி சென்றனர். அதே சமயம் அவருடன் வந்த மற்றொரு நண்பர் தன் கையில் வைத்திருந்த செல்போனில் எதேச்சியாக அங்கு மேய்ந்த ஆட்டுக்குட்டிகளை வீடியோ எடுத்தபோது இவர்கள் பேசியதையும் காட்சியாக பதிவு செய்து விட்டார். பிறகு வீட்டிற்கு சென்றதும் அந்த நண்பர் தன்னுடைய நண்பர்களிடம்
இந்த செய்தியை சொல்லி காட்டி அந்த வீடியோவை காட்ட அவர்கள் எனக்கும் இதை அனுப்பி வை என்று கேட்க காட்டு தீ போல் அந்த செய்தி பரவியது. பக்கம் 62, எல்லாரும் பக்கம் 62 எடுங்க. இது ஒன்றன் பின் ஒன்றாக கடைசியில் அந்த முதலாளி வரை சென்றடைந்தது. அவர் இதை பார்த்ததும் ஆடு மேய்ப்பவன் தன் வறுமையிலும் நேர்மையுடன் இருப்பதை எண்ணி பெருமகிழ்ச்சி அடைந்தார். குமரனை அழைத்து அவனது நேர்மையை பாராட்டி நிறைய பரிசுகள் வழங்கி நல்ல சம்பளத்துடன் அவரது அலுவலகத்திலேயே பணியும் வழங்கினார். எல்லாருக்குமே இந்த கதை புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். எப்படி என்ன பண்ணார் அவர், கிராமத்தில் உள்ள மக்கள் வந்து ஆடு ஒரு ஆடை கொடுத்து 2000 ரூபாய்க்கு கேட்ட பிறகு என்ன பண்ணலை, கொடுக்கலை. அப்படி கொடுத்து அவருக்கு என்ன இருக்கும், எனக்கு மனசாட்சிக்கு நிம்மதி இருக்காது, நான் தப்பு பண்ணும்போது எனக்கு மனசாட்சி என்ன பண்ணோம், தப்பு, நான் செய்தது தப்புன்னு சொல்லிட்டு எனக்கு நிம்மதி இருக்காது, நிம்மதியாக வாழ முடியாது. இந்த சமயத்தில் என்ன பண்ணுறாங்க, வேற ஒருத்தங்க ஆட்டுக்குட்டிகளை வீடியோ எடுக்கும்போது இவர் பேசுகிறதும் அதில் என்னது காட்சியாக பதிவு ஆகிவிட்டது. பிறகு வீட்டுக்கு சென்றதும் அந்த ஆடுகளை வீடியோ எடுத்ததை இனி ஒரு நண்பருக்கு அனுப்பும்போது அதை என்னது எல்லாருக்குமே எனக்கும் அதை அனுப்புவேன் கேட்கும்போது இந்த செய்தி என்ன பண்ணுது, நம்ம வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணும்போது எப்படி இருக்கும், ஃபாஸ்ட்டாக எல்லாருக்குமே அனுப்பிடுவாங்க அப்படி தானே. அதை யாருடைய மொபைலுக்கும் போயிடுச்சு, முதலாளியுடைய முதலாளிக்கும் போயிடுச்சு. ஆடு மேய்ப்பவன் தன் வறுமையிலும் நேர்மையாக இருப்பதை பார்த்து அவர் என்ன பண்ணுறாரு, ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தார். அவர் குமரனை அழைத்து நேர்மையை பாராட்டி என்ன கொடுக்குறாரு, நிறைய பரிசும் கொடுத்து நல்ல சம்பளத்துடனே அவரது அலுவலகத்திலேயே பணியும் வழங்கினார். இதே தவிர குமரன் என்ன பண்ணுவான், முதலாளிக்கு தெரியாமல் இந்த தவறு அவன் செய்திருப்பான், அந்த ஆட்டுக்குட்டியை கொடுத்துருந்தானா அவனுக்கு என்ன கிடைச்சிருக்கும், இந்த ஆடு மேய்க்கிற தொழிலும் கிடைக்காம என்ன பண்ணுவாங்க, வேலையில இருந்து வெளியே விட்டுருவாங்க அப்படிதானா. ஆனா குமரன் உண்மையாக இருந்ததுனால அவருக்கு என்ன கிடைச்சு, நிறைய பரிசு, நல்ல சம்பளம், என்னது நிறைய அலுவலகத்திலே அவருக்கு பணியும் வேலையும் கொடுத்தாரு. அதுபோல தான் நீங்களே என்ன பண்ணணும், வளரக்கூடிய நேரத்தில் என்ன பண்ணணும், ஆடு இது ஆடு மேய்க்கிற குமரன் உண்மையாக இருந்ததை போன்று நீங்களும் உண்மையாக இருக்கும்போது என்ன கிடைக்கும் உங்களுக்கு, எல்லாவற்றிலையும் வெற்றியும் நிம்மதி கிடைக்கும். அது மட்டும் இல்லை, பணி உயர்வு, உங்கள் முதலாளிகள் எல்லாம் பார்க்கும்போதே என்ன பண்ணோம், நம்ம வேலை பார்க்குற இடத்துல உண்மையாக இருக்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும், நிறைய பணிகள் கிடைக்கும், சரியா, இந்த பணி உயர்வும் கிடைச்சி நல்ல சம்பளமும் கிடைக்கும், சரியா. இந்த பாடம் எல்லாருக்குமே இந்த கதை பகுதி புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், சரியா. இந்த பாடத்தில் 62 கலையும் கைவண்ணமும்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க, பார்த்தீங்களா. பாதி படம் இவ்விடம், மீதி படம் உன்னிடம். நீங்கள் என்ன பண்ணோம், பாதி படத்தை வரைஞ்சிருக்காங்க, மீதி படத்தை நீங்கள் என்ன பண்ணணும், வரைய வேண்டும். பாதி படத்தை வரைஞ்சிருக்காங்க, மீதி படத்தை நீங்கள் என்ன பண்ணணும், வரைய வேண்டும், சரியா. இதை வரைஞ்சி மேமுக்கு சென்ட் பண்ணுங்கள். இந்த கதை பகுதியை நீங்கள் வீட்டில் வைத்து என்ன பண்ணணும், வாசிக்க வேண்டும், சரியா. எல்லாருக்குமே இந்த துணை பாடம் புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். தேங்க்யூ.